மன்னாரில் புதிதாக அமைக்கப்பட்ட 120 வீடுகள் அமைக்கப்பட்டு அமைச்சர் ரிஷாத் பதூதின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. புதிதாக அமைக்கப்பட்ட வீட்டுத்திட்ட வீடுகள் இன்று மதியம் அமைச்சர் ரிஷாத் பதூதின் தலைமையில் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி 2 கட்டை பகுதியில் 120 வீடுகளுடன் அமைக்கப்பட்ட சாயித் சிட்டி எனும் பெயருடனான கிராமமே இவ்வாறு திறந்து வைக்கப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டது. இங்கு 120 வீடுகள், பொது மண்டபம் மற்றும் பள்ளிவாசல் என்பன திறந்து வைக்கப்பட்டதோடு 120 வீடுகளும் அமைச்சர் ரிஷாத் பதூதின் தலைமையில் துபாய் நாட்டின் தனவந்தர் அப்துல் ரஹீம் ஃபதக் அலி, அப்துல்லா அல் ஹாஜா மற்றும் அவருடைய குழுவினருடன் இணைந்து நேற்று திறந்து வைத்ததோடு தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு குறித்த வீடுகள் கையளிக்கப்பட்டன. நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தின் காரணமாக இடம்பெயர்ந்து சென்று மீண்டும் மீள்குடியேறாத நிலையில் காணப்பட்ட சுமார் 120 முஸ்லிம் குடும்பங்களுக்கு துபாய் நாட்டின் தனவந்தர் அப்துல் ரஹீம் ஃபதக் அலி, அப்துல்லா அல் ஹாஜா அவர்களின் நிதி உதவியுடன் அமைக்கப்பட்ட வீடுகள் கையளிக்கப்பட்டுள்ளன. குறித்த நிகழ்வில் அமைச்சர் ரிஷாத் பதூதின் துபாய் நாட்டின் தனவந்தர் தலைமையிலான குழுவினர், அமைச்சரின் பிரத்யேக செயலாளர் ரிஃப்கான் பதூதின், அமைச்சரின் மாவட்ட இணைப்பாளர் என்எம் முனவர், மன்னார் பிரதேச சபை, மாந்தை மேற்கு பிரதேச சபைகளின் தவிசாளர்கள், அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் அல்லது நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டுவது என்பது இலகுவான காரியம் அல்ல. ஒரு குடும்பத்தோடுக்காக வெளிநாடுகளுக்கு சென்று சில தாய்மார், அதே போல சில இளைஞர்கள் அல்லது பெரியோர்கள் பல வருடங்கள் கஷ்டப்பட்டுத்தான் ஒரு வீட்டை கட்டுகிறார்கள் என்பதை நாடு முழுக்க நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் 120 வீடுகளை, பள்ளிவாசலை, பொது கட்டடத்தை, சந்தை கட்டடத்தை என்று சொந்த பணத்திலே ஒரு தனிநபர் கண் தெரியாத திசையிலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து இந்த உதவியை இங்கு வந்து செய்திருக்கிறார்.